இப்பொழுதெல்லாம் அதுவும் கொரோனா காலத்தில் சாதித்து காட்டுவது என்பது அவ்வளவு சுலபமா என்ன? அப்படி இருந்தும் சாதித்து காட்டியிருக்கின்றார் குடும்ப தலைவி காயத்ரி. எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் படித்த என்ஜினியர் இவர். ஐடி நிறுவனங்களில் வேலை பார்ப்பதை விட சுயமாக தொழில் தொடங்கி அதில் சாதிக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டார். குறிப்பாக தன்னை உற்சாகப்படுத்தக்கூடிய கலை அவருக்கு இது எனக்கு பிடிக்கும். சிலருக்கு பிடித்தமான தொழில் இருக்கும், ஆனால் அதில் அவர்களால் முழுமையாக பங்கேற்க இயலாது. காரணம் சில காரண சூழல்களாக இருக்கலாம், ஆனாலும் அதில் சாதித்து காட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதன் மூலமாக அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றார்கள். அப்படித்தான் தையற்கலையில் சில ஆய்வுகளை நடத்தி வல்லுநர்களிடம் ஆலோசனை கேட்டு மாவட்ட தொழில் மையத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டு சொந்தமாக தொழில் தொடங்கிவிட்டார். தற்போது முதலீடு 10 லட்சத்திற்கு மேலாக. ஒரு ஆதார் அட்டை, நிறைய தொழில் சிந்தனை இருந்தால் போதும், முதலீடு இல்லாமல் கூட வெகு சுலபமாக தொழில் தொடங்கலாம் என்று தன் சொந்த அனுபவத்தை கொண்டு இவர் நிரூபித்திருக்கின்றார். ஏன் நாம் இதை சொல்லுகின்றோம்? சிலருக்கு வாய்ப்பு எப்படி என்று தெரியாத பொழுது அதை மற்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால் அப்படித்தான் இதோ இந்த இவருடைய செயல்பாடுகளும் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக அல்லது தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நம்புகின்றோம். இவர் வேலை தேடி அலைய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த தருணத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டி பகுதியில் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகின்ற இவர் கல்லூரி காலத்திலிருந்து இத்தொழில் தொடங்கி சாதிக்க வேண்டும் என ஆசைப்பட்டு அதை தன்னுடைய கணவரிடம் சொல்லிய பொழுது அதனுடைய சாத்தியக்கூறுகளை அலசி ஆராய்ந்து தையல் கலை அதன் மீது ஆர்வம் கொண்டு இருக்கின்றார் என்பதை அறிந்த பிறகு வெகு விரைவிலேயே அந்த கலையை பழகி அதை பற்றியான ஆராய்ச்சிகளை இவர் மேற்கொண்டு அதில் பல வகைகள் இருந்தாலும் அவருக்கு பிடித்தமான ஃபேஷன் செட், அந்த ஃபேஷன் டிசைனிங், இது நவநாகரிக சட்டைகள் தைப்பதில் ஆர்வம் அதிகம். இதற்காக இன்ஜினியரிங் மூளை உபயோகித்து பல கலைஞர்களின் நுணுக்கங்களையும் நாகரிக உலகின் தேவைகளையும் கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் இதுபோன்ற ரகங்கள் வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு அதில் இறங்கி மாவட்ட தொழில் முதலீட்டுக் கழகத்தின் மூலமாக, மத்திய அரசினுடைய மாவட்ட தொழிற்கழகத்தின் மூலமாக அவர் அணுகி அதிலிருந்து அவருக்கு கிடைத்த, அதாவது இயந்திரங்கள் வாங்கி உற்பத்தி கூடம் அமைத்து தொழிலாளர்கள் தேடி பிடித்து உற்பத்தியை தொடங்கி பொருள் உற்பத்தியான எல்லாவற்றையும் புகைப்படம் எடுத்து மாவட்ட தொழில் மையத்திற்கு அனுப்பி அது நம்பிக்கையோடு இப்பொழுது அவள் தொழில் நடத்தி கொண்டிருக்கின்றார். இவை அனைத்தும் கொரோனா காலத்தில் தொடங்கி செய்யப்பட்டது, சமீபத்தில் ஜூலையில், ஜூன் ஜூலையில். ஆனால் இப்பொழுது ஒரு தொழில் முனைவோராக இருக்கின்றார். எப்படி இவையெல்லாம் சாத்தியமாயிற்று தெரிந்து கொள்ளலாம். மாவட்டத்தில் இந்த ஃபேஷன் சட்டைகள் உற்பத்தி நிலையங்கள் இல்லை என்பதை மேற்கோள் காட்டி அதற்கான ஒரு ப்ராஜெக்ட் அவர் தயாரித்து என்ன வாங்க வேண்டும், எங்கு வாங்க வேண்டும், எவ்வளவு செலவாகும், உற்பத்தி செலவு எவ்வளவு, லாபம் எவ்வளவு போன்றவற்றை எல்லாம் குறிப்பிட்டு தரமான ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரித்து அதை ஆடிட்டர் ஒருவரிடம் காண்பித்து கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதையெல்லாம் அந்த நுணுக்கங்களை சொல்லி மாதம் ஒரு முறை மாவட்ட கலெக்டர், பிரபல வங்கி அதிகாரிகள் முன்னிலையில் நடக்கும் தொழில் முனைவோருக்கான நேர்காணலில் பங்கேற்று அது பற்றிய பயிற்சி பட்டறையில் பயன்பெற்று கிட்டத்தட்ட ஒரு கல்லூரியில் வைவா நடக்கின்ற மாதிரி எல்லா இன்டர்வியூ நடந்தது. அந்த நேர்காணலில் இவருக்கு 10 லட்சத்திற்கான தொழில் மானியம் கிடைத்ததாம். அதன் வழியாக இயந்திரங்கள் வாங்கி உற்பத்தி கூடம் அமைத்து தொழில் தொடங்கிவிட்டார். நிச்சயமாக அகமதாபாத் பகுதியில் இருந்து துணிகள் அதாவது வாங்கி
சட்டைகளை தயாரித்து குறைந்த செலவில் தரமான சட்டைகளை தயாரிப்பதால் பலரும் வாங்க ஆர்வம் காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, தற்பொழுது மஸ்கட் வரை என்னுடைய உற்பத்தி பொருள்கள் பறக்கின்றன என்று ஆனந்தத்தோடு சொல்கின்றார். இப்போது ஒரு 10 மிஷின்கள் மட்டுமே இயங்குவதால் குறைவான அளவில் சட்டை தயாரிக்கின்றோம். அடுத்தடுத்து மத்திய அரசின் மானியம் கிடைக்கும் பட்சத்தில் வேகமும் கூட்டி அதிக சட்டைகளை தயாரிப்போம் என்று சொல்கின்றார். நேர்களே, செய்யும் வேலைக்கு ஏற்ற ஊதியம் எதிர்பார்ப்பவர்கள் நிச்சயம் தொழில் முனைவோராக மாற வேண்டும். அதுவும் இந்த கொரோனா காலத்தில் வேலைக்கு ஏற்ற சம்பளம் மனநிறைவான ஊதியம் கிடைப்பது சற்று சந்தேகம்தான் என்பது அறிந்த ஒன்றல்லவா? மத்திய அரசின் உதவியோடு தொழில் தொடங்கி முன்னேறலாம் என்று காயத்ரி சொல்லுகின்றார். யோசித்து பாருங்கள், சந்த நிலவரத்தை உன்னிப்பாக கவனியுங்கள். இவர் சொல்லுகின்றார், கிடைக்கும் பணத்தை திறமையாக கையாளும் பழகுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் உற்பத்தி தொழில்களுக்கு நல்ல வரவேற்பு உண்டு. அதனால் உங்கள் பகுதிக்கு இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுத்து தொழிலாக மாற்றுங்கள். அப்போது தொழிலில் சாதிக்கலாம், நன்றாக சம்பாதிக்கலாம் என்று சொல்லுகின்றார் புதுக்கோட்டையை சேர்ந்த காயத்ரி. தொழில் முனைவோராகிவிட்டார். எப்படி என்பதை நாம் அறிந்து கொண்டோம். முயற்சி செய்ய வேண்டும், நாமும் இப்படி ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற உள்ளங்களுக்கு இது ஒரு உத்வேகமாக அமையும் என்று இன்றைய இளம் சாதனையாளர்களை வாழ்த்துவோம்.